நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாரன்ஸ் அண்ணா முதலில் நல்லா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் உட்கார்ந்தோம். போய் முதல் முறையா உட்காரும் போது அவரு ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்த்தல, நம்ம திரைப்படத்துல பாத்துருக்கோம்ல, அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் உடம்புறப்ப மாதிரி அச்சா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும். அந்த போட்டோ எடுத்து எங்க அம்மாட்ட காமிச்சேன். நான் பெற்ற பிள்ளை மாதிரியே தெரியும்னாங்க. அம்மா அவர் நீங்க பெற்ற பிள்ளை இல்ல, இந்த உலகத்துல எல்லாரும் பெற்ற பிள்ளைங்களா அவர் இருக்காரு. கண்ணனி அம்மா வந்து ஊரில் உள்ள உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம். மாற்றம் நிறைய சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது, அதுதான் உண்மையான விஷயம். பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்டமே அந்த முதல் வார்த்தை விவசாயம், விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்தியாவினுடைய முதுகல் வந்து விவசாயின்னு சொல்லுவாங்க, அதனாலதான் யாருமே திரும்பி பார்க்கறது இல்லையோ என்னவோ தெரியல. பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஒண்ணும் இல்ல. நீங்க கிராமங்கள்ல போய் தெருவோரத்துல ஒரு கீரை கட்டு எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபான்னு அந்த பாட்டி 1/2 மணி நேரம் திரிட்டு போவோம். 10 ரூபாயா 10 ரூபாயாண்டு. ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம், அது வேற பிரச்சனை. ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திலேயே இழுக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு. நம்ம துணி சாயம் இழுத்துருச்சுன்னா போட முடியாது, விவசாயம் இழுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது. அதெல்லாம் உண்மையான விஷயம். விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு? முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, கிராமம் கிராமமா போகணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும். அண்ணா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம். இன்னும் நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே. அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை அது. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்ற முடிவு செய்ய போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வந்து வேணும் கண்டிப்பா, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கா இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். வள்ளுவன் ஏகப்பட்ட குறை எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடரை கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன்னா வள்ளுவன். இந்த குறளை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சும்மாலாம் வைக்க மாட்டான். இந்த குறள்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா, நீ படிப்புற ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம். அதுக்காகவே நீ படிச்சு எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையோ உனக்கு தேவையில்லை, நீ படிச்சிரு. படிச்சுனா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன். அது எப்படி? அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வரீங்களே, மருத்துவம் என்ன கண்டிப்பா தேவைப்படுது. நம்ம சாப்பிடற சாப்பாடு நல்ல சாப்பாடு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஃபாஸ்ட் ஃபுட்ட பார்க்கும் போதுலாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும், ஃபாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது இப்படி மேல வயசு தூக்கி போடும்போது நம்ம மேல பாப்பேன், பாட்டி இருக்கியா அப்படியா அப்படின்னு எனக்கு அந்த பயம் தான் இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், நம்ம எப்படி வாடுறோம், இதை விட பெரிய குடும்பம். நேற்று கோவிஷீல்டை பத்தி ஒரு விஷயம் வந்தது. என் மாமியார் எனக்கு போன் பண்ணது, நீ கோவிஷீல்டு தானே பாப்பா, அந்த இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றேன். அவ்வளவு பயம். மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகளுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு அளவுதான், இவ்வளவு அளவுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது, சுகர், ஏகப்பட்ட விஷயங்கள், கேன்சர்னா நான் எனக்கு சின்ன பிள்ளைகள் தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம். 100 குழந்தைகள்ல 4 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க. பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க. சோ மருத்துவம் ரீதியாக வாரன்ஸ் அண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன். முடியாத குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா, என்னுடைய குழுவை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தேடி 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 உதவி செய்ய. பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்துட்டார், அந்த இரு கை உண்மை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமாக பாக்குறாங்க.
நன்றி கூறி